உங்கள் கப்பல் எங்க போகும்? உங்கள் கப்பல், உங்கள் வாழ்க்கை என்கிற கப்பல் இந்த வருஷம் எந்த துறைமுகத்திற்கு போக வேண்டும்? நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ. வாக்கு தத்தங்கள் உங்களை யோசிக்க வைக்கிறது. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். அடுத்த கேள்வி, எதற்காக தேவன் அப்போ வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதுகிறான், கப்பல்கள் பெரும் காற்றினால் அடிபட்டாலும், அலைகளினால் வந்து அது என்ன அசைக்கப்பட்டாலும், அது என்னதான் பிரச்சனை வந்தாலும், அதை ஓட்டுகிறவன், நடத்துகிறவன் அதை போகும்படி சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். யோசிக்கும் இடம் எதுவோ அங்கே தான் கப்பல் போகும். அப்போ ஒரு கப்பல் எப்பவுமே யோசிக்கிற இடத்துக்கு தான் போகும். அதனால தான் வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்கள் யோசனையை அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அங்கே தான் நீங்கள் போக முடியும். எல்லாம் சொந்தம்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கப்பல் எங்கே போகும்? உங்கள் கப்பல், உங்கள் வாழ்க்கை என்கிற கப்பல் இந்த வருஷம் எந்த துறைமுகத்திற்கு போக வேண்டும்? நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ. வாக்கு தத்தங்கள் உங்களை யோசிக்க வைக்கிறது. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். ஆமென், 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 ஆமென். இஃப் த மைண்ட் கண்ட்ரோல், இஃப் த மைண்ட் கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப், த வேர்ட் கண்ட்ரோல்ஸ் யுவர் மைண்ட். அதாவது சிந்தனை வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வார்த்தை சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ த்ரூ த மைண்டு வார்த்தை வாழ்க்கையவே கண்ட்ரோல் பண்ணுது. வாக்குத்தத்தை சாதாரணமானது இல்லைங்க, உங்கள் யோசனையவே துறைமுகத்தோடு அட்டாச் பண்ணிடுது, ஆர்பரோட கனெக்ட் ஆயிடுது ஷிப்பு. ஆமீன் சொல்லுங்கள். தாங்கள் நாடின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமீன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா இதுதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தமா என்பது சரியான கேள்வி. இதுதான் வாக்கு தத்தம் அல்ல, இதுவும் வாக்கு தத்தம். என்ன சொல்ல, ஒன்றாம் தேதி தான் பேசுவாரா? ஏன் அடுத்த நாள் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகிறாரா? இல்லவே இல்லை. அதனால தான் நான் மெதுவாக பேச, சார் பார்ட் டூ பார்ட் டூ நான் வருமையா, பார்ட் த்ரீ 53 பார்ட் வருமையா, பார்ட் ஒன்று பேசியிருக்கோம், அடுத்த பார்ட் டூ வரும், த்ரீ வரும், என்ன சார் போயிட்டே இருக்கு? தேவன் 53 வாரங்களும் பேசுவார். பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா 106 வாரங்கள் பேசுவார். ஆமாம், டெய்லி காலையில் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 365 நாளும் பேசுவார். ஸோ இதுதான் அல்ல, இதுவும் இந்த வருஷம்தானா? இல்லை, இந்த வருஷத்தில் இருந்து புரிஞ்சுக்காங்க. ஏற்கனவே பேசியிருக்கேன், ஒரு வாக்குத்தன்றது அந்த வருஷத்துக்குள்ளே முடிகிறது இல்லை, அந்த வருஷத்துலேருந்து தொடங்கிறது. அல்ல இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், உன் ஐஸ்வர்யவான் ஆக்குவேன்னா இந்த வருஷம் ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டு அடுத்த வருஷம் நம்மளை கைவிட்டுற மாட்டார். இந்த வருஷத்துலேருந்து, இந்த வருஷம் ஒரு கார் வாங்கி கொடுத்தனா என்ன அர்த்தம், இன்னையிலேருந்து இந்த காரை ஓட்டு, அடுத்து 10 வருஷத்துக்குள்ள நீ ஓட்டிக்கலாம், 50 வருஷத்துக்குள்ள ஓட்டிக்கலாம். இந்த வசனம் அடுத்து 50 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னையிலேருந்து தொடங்கியிருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஆமென்.